காலை வணக்கம். இந்த சோர்ஸ் ஆஃப் லா சட்டம் எங்கிருந்து பெறப்படுகிறது, அது வந்து ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் கேட்பாங்க. சோர்ஸ் ஆஃப் லா, சோர்ஸ் ஆஃப் லா சட்டம் எங்கிருந்து வருது? ராஜா கிட்டேருந்து வருது. சாரி, சோர்ஸ் ஆஃப் லா ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் லா சாவரன். அடுத்தது எங்கேருந்து வருது? அரசியல் நிர்ணய சட்டத்திலேருந்து வருது, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ரிபப்ளிக் கண்ட்ரி. அதுக்கப்புறம் எங்கேருந்து வருது? கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வருது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வருகிற அந்த சோர்ஸ் ஆஃப் லா தான் ப்ரைமரி அண்ட் ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஒப்பந்தங்கள், தீர்மானங்கள், இதெல்லாம் வந்து சோர்ஸ். அடுத்ததாக பார்த்தா தான் கஸ்டம் அண்ட் யூசேஜ். இந்த கஸ்டம் அண்ட் யூசேஜ் என்ற இந்த சோர்ஸ் ஆஃப் லா வந்து நினைவு இல்லாத காலத்திலேருந்து தொன்று தொட்டு பழக்கத்தில் நடைமுறைக்குள் இருக்கின்ற ஒரு நடைமுறை, சட்டத்தையும் மீறி செயல்படுகிறது. சட்டன்றது வந்து இது இது இப்படி இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை மீறி செய்கிறது தான் இது வந்து. இதில் வந்து இந்த இந்து மேரேஜ் ஆக்டில் வந்து கல்யாணம் வந்து ப்ரோஹிபிட்டரி டிகிரிக்குள்ளே பண்ணக்கூடாது, ஆனால் அதுலேயே கஸ்டம் அண்ட் யூசேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் வடநாட்டிலலாம் அக்கா பொண்ணை தெய்வமாக வணங்குவாங்க. அந்த அக்கா பொண்ணை வீட்டில் உட்கார வச்சு காலை கழுவி தண்ணி குடிப்பாங்க. கோவாலெலாம் வந்து தங்கச்சி அக்கா அந்த அம்மாவோட தங்கச்சி பொண்ணை கூட கல்யாணம் பண்ணுவாங்க. முஸ்லீமில் வந்து அவங்க பிரதர்ஸு அண்ணன் தம்பியோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு அது வந்து கஸ்டம்ஸ். இந்த கஸ்டம்ஸை பற்றி தான் இப்போ நம்ம தீர்ப்பு பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கணுமானா இல்லை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னு கேட்டால், வழக்கமாக வந்து வழக்கறிஞர்கிட்ட வந்து அடாப்ஷன், தத்து எடுக்கிறதுக்கு பத்திரம் போடணும் அப்படின்னு உங்ககிட்ட வருவாங்க. அப்போ நம்ம என்னென்ன கவனத்தில் வச்சுருக்கணுன்றதுக்கு இது ரொம்ப உதவும். அது இல்லாமல் இந்த தீர்ப்புலேருந்து என்ன வருதுன்னா, ஜெயின் கம்யூனிட்டியோட கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் என்ன, அந்த கஸ்டம்ஸுக்கும் யூசேஜுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது தான் இப்போது இங்கே பார்க்கணும். இது வந்து ஏஏஆர் 2017 சுப்ரீம் கோர்ட் 57-97, ரத்தன்லால் அலிஸ் பாபுலால் சுயின்லால் சம்சுகா, சுந்தரி பாய் கோவர்த்தன் தாஸ். இந்த கேஸில் வந்து செக்ஷன் 3 ஆஃப் த கஸ்டம்ஸ், அதாவது இந்தியா அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்டில், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 2A ஆஃப் த ஆக்ட் டெஃபினேஷனில் ஒரு கஸ்டம்ஸ்னால் அது கண்டினியூட்டி தொடர்ந்து இருக்க வேண்டும், சேட்டனிட்டி நிலையாக இருக்க வேண்டும், லாங்குவேஜ் ரொம்ப நாளாக பழக்கத்தில் இருக்க வேண்டும், அண்டு ரீசனபிலிட்டி நியாயமானதாக. ஏன்னா பப்ளிக் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் இந்த நாங்கள் சாராயம் வந்து காய்ச்சி தான் குடிப்போம், இது எங்கள் கஸ்டம்ஸ்ன்னு சொன்னால் அது பப்ளிக் பாலிசிக்கு அகேன்ஸ்ட்டு. கஞ்சா குடிச்சிட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம்னு சொன்னால் அது கஸ்டம்ஸுக்கு அகேன்ஸ்ட். எந்த நாட்டில் கஞ்சா வந்து குடிக்கக்கூடாதுன்னு சட்டம், அந்த மாநிலத்துக்கு அது. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசு, ஜார்க்கண்ட் இந்த பகுதியிலெல்லாம் கஞ்சாவும் பாங்கம் வந்து பெர்மிட்டடு யூசேஜ் தான். அது அங்கே வந்து லைசன்ஸ் கடையிலே விற்பாங்க, அதெல்லாம் உபயோகம் இல்லாமல் அங்கெல்லாம் வாழ முடியாது, சுவாசிக்க முடியாது. அந்த உக்கா பாணி பந்துன்னுவாங்க, நம்ம ஊரில் வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி அது உக்கா பாணி பந்து. அதனால் அதுங்கிறது ஒரு விஷயம். இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த அவங்க வந்து கேஸ் போட்டு இவர் வந்து அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறில் வந்து இவருக்கு சொத்து கிடையாது, ஏன்னா இவரை வந்து இவங்க அண்ணன் இவங்க அப்பாவோட அண்ணன் வந்து தத்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் அந்த பிளெயின்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கல. அது காரணம் என்னென்னா, இந்த செக்ஷன் 10 இந்து அடாப்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்பர் 1 வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதில் மேஜராக இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவர் கல்யாணம் ஆன அவரை வந்து அவர் தத்து எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது 15 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்போ தத்து எடுக்கும்போது. இது ரெண்டுத்துக்குமே ஓவர் ரைடிங் விதிவிலக்கு வந்து கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் இருந்தால் செய்யலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜெயின் கம்யூனிட்டி, அதனால் ஜெயின் கம்யூனிட்டியில் வந்து திருமணமானவங்களை கூட நாங்கள் எடுத்துக்கிறது எங்களுக்கு கஸ்டம்ஸு. யூசேஜ் அதில் யூசேஜ் கடைசி என்ன வருதுன்னா, தொட மேலே உட்கார வச்சு தான் அவர் அந்த அந்த தத்து எடுப்பதனுடைய அந்த நிகழ்வு நடக்கப்படும். இதில் வந்து ஒரு பீஸ்ட் எவிடன்ஸ் சாட்சி கூட சொல்கிறார், நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு. இருந்தால் கூட இதை கீழமை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை. ஏன்னா அந்த போட்டோகிராஃபெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் அதனுடைய நெகட்டிவ் கொடுக்கல. ஏன்னா
இந்த கொடுக்குற போட்டா வந்து இந்த ஓமம் தத்துவமெல்லாம் நடந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்கல. என்ன கல்யாணம் இவருக்கு அந்த தத்து எடுக்கப்பட்டவரோட அந்த தத்து அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆனது ஒரு நாளுக்கு முன்னாடி தான் இந்த அடாப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த சாமியார் சார்ந்த சாட்சியில் வந்து என்ன அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த தொடையில் உட்கார வச்சு தத்து கொடுத்தது தகவல் அவர் சொல்லலை. என்ன அது இல்லாமல் இந்த பையன் என்ன பண்ணுறான், தத்து கொடுத்த பிறகு அவங்க பெரியப்பா வீட்டில் தான் இருக்கிறான், இருந்தால் கூட அவங்க அப்பா பேரை தான் கடைசி வரைக்கும் அது வச்சுருக்கிறதுனால இது நாங்கள் வந்து இது பண்ண முடியாது. அது இல்லாமல் தத்து எடுக்கப்பட்டதா சொல்கிற அவங்க தாயார் அவங்க வந்து அவங்க அதை வந்து ஏற்றுக்கலை, இல்லை அந்த மாதிரிலாம் தத்து நடக்கலைன்னு சொல்கிறதுனால இது வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன செக்ஷன் டென்னில் வந்து அதெல்லாம் படிச்சுட்டேன் நான். இப்போ நிறைய உச்ச நீதிமன்றம் என்ன ஆங்கிலேய தீர்ப்புகள் எல்லாம் இந்த தத்து எடுப்பதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா இதில் வந்து செக்ஷன் 3 இந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் கஸ்டம் அண்ட் யூசேஜ்னால் என்ன அர்த்தம்னா, எது தொடர்ந்து ஒரே மாதிரியாக ரொம்ப நாளாக பின்பற்று வருகிறாரோ அது சட்டமாக கருதப்படும். அது வந்து பர்டிகுலர் ஏரியா, லோக்கல் ஏரியா, ட்ரைபு, கம்யூனிட்டி, குரூப் ஆர் ஃபேமிலியில் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பிளாக் லா டிக்ஷனரி அந்த வேர்ஸை தான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. கண்டினியூட்டி, செர்டனிட்டி, லாங் யூஸ் அண்ட் ரீசனபிலிட்டி இதெல்லாம் இருந்தால் தான் இந்த இது. இது என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, ஜென்ரல் லான்னா பொதுவான சட்டம், அதில் ஓவர் ரைடிங் எக்ஸப்ஷன் தான் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ். இதில் என்ன கஸ்டம்ஸ்னு கேட்டால், கல்யாணமானவரை கூட தத்து எடுத்துக்கலான்றது எங்கள் கஸ்டம்னு ஜெயின் கம்யூனிட்டி சொல்கிறார். யூசேஜ் என்னன்னா, தொட மேலே உட்கார வச்சு தான் நாங்கள் வந்து அவரை வந்து தத்து ஓமம் நடத்தியிருக்கணும் அப்படின்னு. ஒரு படத்தில் கூட இந்த கலகலப்பு 2 அவர் வந்து தொடை மேலே உட்கார வைக்குவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அவர் தொப்பை தடுக்கும். அவருக்கு ஏதோ கொஞ்சம் சட்டம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையோ, அவங்க ஊரில் இருக்கிற அந்த கஸ்டம்ஸை வச்சு அவர் அதை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பல வழக்குகளில் வந்து இது செய்யப்பட்டிருக்கு. அதனால் கடைசியாக வந்து இது அவங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுக்கணும், ரெண்டு பாக பிரிவினை கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து இவர் வந்து அடாப்டட் சன்னு அப்படின்னு அவர் அவர் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, அது கொடுக்கல கோர்ட்டு, இல்லை இல்லை அடாப்டேஷன் நீங்கள் ப்ரூவ் பண்ணு. அவன் போட்டிருந்தா அது அவன் டியூட்டி ஆகிருக்கான், நீ சூட்டு போட்டிருந்தா உன் டியூட்டி ஆகிடுச்சு. அதான் ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர். நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஆங்கிலேயர்களுடைய ஜூரி ஸ்டூடெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால ரெஸ்பாண்டன்ட் சுப்பீரியர், யார் வழக்கு போடுறாங்களோ அவங்க தான் கேஸை நிரூபிக்கணும். அதுதான் வந்து இந்த வழக்கு. இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிங்கன்னா, உங்கள்கிட்ட வக்கீலுங்க வந்து வக்கீல்கிட்ட வந்து எங்களுக்கு அடாப்ஷன் டீட்டு போட்டுருக்காங்கன்னா, அந்த பத்திரம் போடும்போது இப்போ முதல்ல எவ்வளோ ஸ்டாம்ப் போட்டணும்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து ப்ரொஹிபிட்டரி டிகிரியில் வராங்களான்னு பார்க்கணும். ப்ரொஹிபிட்டரி டிகிரின்னா ஒருத்தர் அவங்க ஒரே ரத்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கூடாது, அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது, சித்தி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அத்தா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது கஸ்டம்ஸ். கோவாலெல்லாம் வந்து சகோதரி பொண்ணு அம்மாவோட குடும்பத்தில் சகோதரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்றது அவங்களுடைய கஷ்டம். இதில் என்ன ஒரு விஷயம் என்ன, முஸ்லீமில் வந்து அவங்களுக்கு வந்து அண்ணன் வந்து அண்ணனோட தம்பி பொண்ணை வந்து அண்ணன் அண்ணனோட பொண்ணை தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கஷ்டம்ஸ். ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இது வந்து இப்போ முஸ்லீம்லாலே நிறைய கஸ்டம்ஸில் யூசேஜாக மாறினது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஸ்டெப்ஸ் யூசேஜ் முஸ்லீம்லால் வந்து பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக சொத்து சேரணும்னு இருக்குது. சனிலால் இருக்குது, சியத்திலால் இருக்குது, ஷியாலால். ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்து சக்சஸன் முறைப்படி பெண்களுக்கு சமமாக தான் சொத்து பிரித்து கொடுக்குறாங்க. இது யூசேஜ் கஸ்டம்ஸில் வருது. இதுதான் நம்ம வந்து அது பண்ண யூசேஜ்னா, அது வந்து சிறிய வடிவிலான அதனுடைய எஃபெக்ட் இருக்கும், அது இக்னோரபிள் யூசேஜ். ஆனால் கஸ்டம்ஸ்ன்றது கண்டிப்பாக அதை மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது தான். அப்படி இதை வந்து வடநாட்டில் வந்து கல்யாணம் முடி நிறைவு பெறணும்னா 7 சதாப்தி 7 படி வச்சு
அக்னியை வளம் வந்த முடிஞ்சவனை தான் திருமணம் சொல்லும். இதெல்லாம் நான் பார்த்துக்குங்க. காலை வணக்கம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒரு லைவ் ஒன்று போட போகிறேன் மேடம் சசிகலாவை பற்றி ஃபாலோ பண்ணுங்கள்.